வெல்கம் டு आवर சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போற படம் தி ஃபேமிலி மேன் 2 லங்கன் மிரர் நியூஸ் அப்படிங்கற நியூஸ் பேப்பர்ல தமிழ் ரிப்பல்ஸ் லீடர் பாஸ்கரன் இறந்துட்டதா ஒரு நியூஸ் வருது இத ஸ்ரீலங்கன் ஆர்மி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்கறதாவும் அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கு இந்த நியூஸை பாஸ்கரன் ரீட் பண்றாரு அந்த பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறமா அவரோட டீம் கிட்ட அடுத்த மிஷனுக்கு ரெடியா இருக்கணும் வெபன்ஸ் எல்லாம் தயாரா எடுத்து வச்சுக்கோங்க அப்படினு சொல்லிட்டு இருக்காரு அவங்க வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாம் பிளாஸ்ட் சவுண்ட் வரும் அவங்க டீம்ல இருக்கிற நிறைய பேர் இறந்துடுவாங்க அந்த டீம்ல இருந்த சில பேர் மட்டுமே அங்கிருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுப்பாங்க அங்க ஒரு மிலிட்டரி ஜீப் வருது அந்த மிலிட்டரி ஜீப்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே இவங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அவங்கள இறக்கி விட்டுட்டு அந்த பொண்ணு மனித வெடிகுண்டா மாறி இறந்துடுறா அவங்க மூணு பேரும் இப்போதைக்கு நம்ம மிஷனை தள்ளி வைக்கலாம் சந்தர்ப்பம் வரும்போது நம்ம மிஷனை திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஒரு ஷிப்ல ஏறி தப்பிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் மும்பைல நம்ம ஹீரோ ஸ்ரீகாந்த் அவருடைய ஆபீஸுக்கு வராரு ஐடி ஃபீல்ட்ல அவருக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு ஏதோ கடமைக்கு ஒர்க் பண்ணணுமே அப்படின்றதுக்காக ஆபீஸுக்கு வந்து ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்புறம் நம்ம ஹீரோவோட பாஸ் வந்து டைம் எவ்வளவு ஆகுது இப்பதான் ஆபீஸ் வர டைமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோ டைம் 9:20 ஆகுது அப்படின்னு சொல்றாரு இதுதான் ஆபீஸ்க்கு வர டைமா அப்படின்ற மாதிரி அவரோட பாஸ் கேக்குறாரு 9 to 9:30 எப்ப வேணா ஆபீஸ் வரலாம் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு உடனே அவரோட பாஸ் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு முகேஷ் அம்பானி 1 hour எவ்வளவு சம்பாதிக்கிறாரு தெரியுமா ஒரு மினிட்டை எவ்வளவு வேல்யூபிளா யூஸ் பண்றாரு தெரியுமா அப்படின்னு செம்மையா பேச ஆரம்பிச்சிடுறாரு ஓகே அப்ப நான் நாளைக்கு 8:30 வந்து இந்த டைமை வந்து ஈக்குவல் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு ஒரு மினிமம் பர்சனோட லைஃபையே வாழ ஆசைப்படாதீங்க நம்ம வாழ்க்கையில நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்லாம் அவரோட பாஸ் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் நியூ டெல்லியில இருக்கிற PM மிஸ் பாசு போன் கால்ல ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அது யாருன்னா கொலம்போவோட பிரசிடென்ட் ருபுடங்கா அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா நார்த் லங்கால இருக்க போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை சைனீஸ் கிட்ட நீங்க ஒப்படைச்சிட்டீங்களா அப்படின்னு மிஸ் பாசு கேக்குறாங்க ஆமா அவங்க வந்து மணி அதிகமா தரதோ சொல்லியிருந்தாங்க அதனால நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு இந்தியா தான் உங்க சிஸ்டர் கண்ட்ரின்னு சொல்லிட்டு இருப்பீங்க இப்ப சைனீஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மிஸ் பாசு பேசிட்டு இருக்காங்க பாஸ்கரனோட தம்பி சுப்பு சென்னையில் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அவரை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டை நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு ருபுடங்கா சொல்றாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஸ்ரீகாந்த் ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவரோட ஃப்ரெண்டு கிட்ட அவரோட ஃபேமிலி ப்ராப்ளம் பத்தியும் ஒர்க்ல நடக்கிற ப்ராப்ளம் பத்தியும் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ரீகாந்த் அவரோட பையனை பிக்கப் பண்றதுக்காக ஸ்கூலுக்கு போறாரு அங்க ஒரு டீச்சர் ஸ்ரீகாந்த கூப்பிட்டு உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்றாங்க என்னன்னு இவர் கேக்குறாரு அந்த டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா உங்க பையனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஹைப்பரா இருக்கு ஃபைட்டிங் வீடியோ கேம் பத்தியே பேசிட்டு இருக்கான் அவனோட ஆக்டிவிட்டிஸும் கன் ஷூட்டிங் இதே மாதிரியே தான் இருக்குது அவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு டின்னர் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுறாங்க அந்த நாள் ஃபுல்லா என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பேசி முடிச்சுட்டு தூங்க போகும்போது அவங்க வைஃப் சுஜித்ரா என்ன சொல்றாங்கன்னா நமக்கு கவுன்சிலிங் வந்து இன்னொரு 2-3 days அரேஞ்ச் பண்ணிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோக்கு கவுன்சிலிங் எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல ஒரு மாதிரி கோபமா வந்து வெளியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு அப்படி அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது பிளாஷ்பேக்ல ஒரினோ கெமிக்கல்ஸ் கம்பெனில நடந்த டெரரிஸ்ட் ஷூட் பத்தியும் அந்த ஆக்சிடென்ட்ல கேஸ் லீக்கேஜ் ஆகி அவரோட ஃப்ரெண்டு இறந்ததையும் அதனால இவர் கில்ட்டியா ஃபீல் பண்ணி உளவுத்துறையிலிருந்து ரிலீவ் ஆகி வெளியே வந்துட்டாரு அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை எல்லாம் ரிப்பீட்டடா யோசிச்சுட்டு இருக்காரு பாஸ்கரனோட தம்பி சுப்பு சென்னையில இருக்கிறது தெரிஞ்ச மதிவழகன் அப்படின்ற எம்எல்ஏ சுப்புவை பாக்குறதுக்காக வராரு அப்போ சுப்பு எம்எல்ஏ மதிவழகன் கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறாரு அசம்பிளில எங்க ப்ராப்ளம் பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு சொல்றாரு மதிவழகனும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஹெல்ப் நான் பண்ணாம இருப்பேனா பட் மிஸ் பாசு தான் கொஞ்சம் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்காங்க இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு மதிவழகன் சென்னையில இருக்கிற உளவுத்துறை கிட்ட சுப்பு இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துடுறாரு உளவுத்துறை சுப்பு இருக்கிற இடத்துக்கு போய் அவரை பிடிச்சிடுறாங்க சுப்பு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு அப்போ நிறைய கன் ஷூட்டிங் எல்லாம் நடக்குது அதுல நிறைய பேர் இறந்து போறாங்க அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னா ராஜி ஒரு ஸ்பின்னிங் மில்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ராஜி யாருன்னா தமிழ் ரிப்பிள்ஸ் டீம்ல இருந்த ஒரு பொண்ணு அந்த ஸ்பின்னிங் மில் மேனேஜர் ராஜி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்றான் ராஜி ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக நைட்டு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கா அங்க பஸ்ல ஒருத்தன் ராஜி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வரான் இது கவனிச்ச ஒரு பாட்டி அவனை திட்டுறாங்க திட்டின உடனே பின்னாடி போய் நின்னுக்கிறான் இதுக்கு அடுத்த சீன்ல ஸ்ரீகாந்த் அவர் ஒய்ஃப் கூட கவுன்சிலிங் வந்திருக்காரு ஆல்ரெடி ஸ்ரீகாந்த்க்கு கவுன்சிலிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அவங்க ஒய்ஃப்காக தான் வந்திருந்தாரு டாக்டர் கேக்குற கொஸ்டின்னால செமையா டென்ஷன் ஆகி டாக்டரை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு நெக்ஸ்ட் சீன் லண்டன்ல பாஸ்கரன் தீபன் கிட்ட பேசிட்டு இருக்காரு சுப்பு சென்னையில இருக்கிறது அவனுக்கு ரொம்ப ஆபத்து சீக்கிரமா உடனே லண்டனுக்கு கூட்டிட்டு வந்துடணும் எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஜமீர் அப்படின்ற ஒருத்தன் ஜாகித் அப்படின்றவனை கூப்பிட்டு
சென்னையில் உனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ இப்போவே சென்னை கிளம்பணும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். அடுத்து சென்னையில் உளவுத்துறை கஸ்டடியில் இருக்கிற சுப்புவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. கோர்ட்டில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது. அந்த பாம் பிளாஸ்டில் சுப்பு இறந்துடுறாரு. அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு காரணம் யாருன்னா சமீர் அனுப்பின சாஜித். அவர் தம்பி இருந்தது கேட்ட பாஸ்கரன் ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு. இந்த பொறுப்பில் இருந்து நான் விலகிடுறேன், இனிமேல் நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு தீபன் கிட்ட சொல்கிறாரு. இனிமே நீங்கள் தான் நம்ம இயக்கத்தை நடத்தணும், நீங்கள் பொறுப்பை பார்த்துக்கோங்க, என்னை கொஞ்ச நாள் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கரன் கிளம்பிடுறாரு. அந்த டைமில் சமீர் பாஸ்கரனை மீட் பண்ணி, உங்கள் தம்பி இறந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல, உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் வேணும்னாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீர் கிளம்பிடுறான். அடுத்த சீன் சென்னையில் கப்பலில் ஒரு நாலு பேர் சேர்ந்து கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தனுக்கு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் யார் பேசுகிறாங்கன்னா லண்டன்லேருந்து பாஸ்கரன் தான் பேசுகிறாரு. செல்வா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, சுப்பு இறந்ததை கேள்விப்பட்டு நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பாஸ்கரன் கேட்குறாரு. நாங்கள் நாலு பேர் இருக்கோம், நம்ம மிஷனை எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு உங்கள் கட்டளைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு செல்வா சொல்கிறாரு. நான் இங்கிருந்து ஒருத்தனை அனுப்பி வைக்கிறேன், அஞ்சு பேராக சேர்ந்து வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு பாஸ்கரன் சொல்கிறாரு. நாங்கள் நாலு பேர் இருக்கோம், நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு செல்வா சொல்கிறான். இல்லை இல்லை, நான் அனுப்புகிறவன் சொல்கிறது கேட்டு நடந்துக்கோங்க அப்படின்னு பாஸ்கரன் சொல்கிறாரு. எப்போ இருந்து ஆரம்பிக்கணும்னு செல்வா கேட்குறாரு. இன்றைக்கே இப்போவே ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கரன் காலை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ராஜி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. ஃபஸ்ட்டு டைம் பஸ்ஸில் ராஜியை மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணவன் திரும்ப அவளை டச் பண்ண வரான். ராஜி பஸ் விட்டு இறங்கி ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு கிளம்பிடுறான். அவன் விடாமல் அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே அவள் வீடு வரைக்கும் போகிறான். யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கிட்ட போன உடனேயும் அவனை நல்லா அடித்து உதச்சிட்றா. அவன் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ராஜி அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறான். ராஜி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ரேடியோவில் ஒரு நியூஸ் கேட்குறா. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்கரன் தமிழ் ரிப்பிள்ஸ் இயக்கத்திலிருந்து விலகிட்டாரு அப்படின்றது கேட்ட உடனேயும் அவள் ரொம்ப உடஞ்சி போயிடுறா. உடனே என்ன பண்ணுறான்னா, பெட்டியிலிருந்து அவள் யூனிஃபார்ம் எடுத்து போட்டுட்டு அவள் வச்சுருந்த ஒரு சைனட் எடுத்து சாப்பிட்டு சூசைட் பண்ணிக்க போகிறா. அந்த டைமில் சடனாக அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. செல்வா ராஜிக்கிட்ட சொல்கிறான், நம்ம மிஷனை தொடங்க போகிறோம், நீ ரெடியாக இரு, இப்போவே உன்னோட வேலையை ரிசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு சீன் மும்பையில் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப்க்கு பர்த்டே. சுச்சி காலையில் எழுந்திருக்கும் போதே அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து பொக்கே கொடுத்து விஷ் பண்ணுறாங்க. அடுத்து மேஜர் சமீர் பாஸ்கரன் கூட தொடர்பில் இருக்காரு அப்படின்னு மிஸ் பாசுவோட பிஏ சாம் பிட் குல்கர்ணி கிட்ட அவங்க ரெண்டு பேரும் இருந்த ஃபோட்டோவை காட்டி சொல்லிட்டு இருக்காரு. பிஎம் மிஸ் பாசுக்கும் கொழும்பு பிரசிடென்ட் ருப்புட்டங்காக்கும் ஒரு மீட்டிங் சென்னையில் இருக்கிறதா சாம் பிட் குல்கர்ணி கிட்ட சொல்கிறாரு. இது கேள்விப்பட்ட குல்கர்ணி, இந்த மீட்டிங் கண்டிப்பாக நடக்கக்கூடாது, இந்த மீட்டிங்கை எப்படியாவது கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி பிளான் பண்ண மீட்டிங், கண்டிப்பாக இதை கேன்சல் பண்ண முடியாதுன்னு சாம் பிட் சொல்கிறான். சரி, அப்போ இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் கரெக்டான ப்ரொடக்ஷன் கொடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு குல்கர்ணி சொல்கிறாரு. ஸ்ரீகாந்த் டாட்டர் திருத்தியோட பாய் ஃப்ரெண்ட் கல்யாண். திருத்தி ஒரு நாள் அவன் கூட வெளியே போயிருக்கான். அப்போது அவன் ஒரு கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு லைட்டர் எடுத்து பற்ற வச்சுட்டு வரான். அப்போ அந்த கடையில் இருந்தவன் சல்மான் சேஞ்ச் வாங்காமையே போகிற அப்படின்னு கூப்பிட்றான். அப்போது திருத்தி கேட்குறா, நீ சிகரெட்லாம் அடிப்பியா கல்யாண் அப்படின்றான். ஹோ எஸ் அப்படிங்கிறான். உன்னை அவர் சல்மான்னு கூப்பிட்றாரு, உன் பேர் கல்யாண் தானே அப்படின்னு கேட்குறா. இல்லை, அவர் எல்லாத்தையுமே அப்படி தான் கூப்பிட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவளை கூப்பிட்டுட்டு வந்துடுறான். சாஜித் சமீருக்கு கால் பண்ணி, சென்னையிலேருந்து நான் கிளம்பிடுவா, வேலையெல்லாம் பார்க்காம முடிஞ்சுது அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை, உனக்கு இன்னும் வேலை இருக்குது, நீ அங்கேயே இரு அப்படின்னு சமீர் சொல்கிறான். நீ இப்போதைக்கு இங்கே வர வேணாம், நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டால் போதும் அப்படின்னு சமீர் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். சாஜித் கல்யாணுக்கு கால் பண்ணி, இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணு கூட தான் இருக்கேன் அப்படின்னு கல்யாண் சொல்கிறான். இனிமேல் நீ அந்த பொண்ணை பார்க்கவும் வேணாம், பேசவும் வேணாம், அவள் ரிலேஷன்ஷிப்பை இன்றைக்கே கட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறான். கல்யாணம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். செல்வா சொன்ன மாதிரி ராஜி அவளோட ஒர்க்கை ரிசைன் பண்ணுறதுக்காக மேனேஜரை பார்க்க போறா. ராஜி ரிசைன் பண்ண போறதா மேனேஜர் கிட்ட சொல்றா. சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான்னா, ஏன் உனக்கு இங்கே ஏதாவது பிரச்சனையா, யாராவது உன்னை டிஸ்டர்ப் பண்றாங்களா, யாராவது டிஸ்டர்ப் பண்ணா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உனக்கு லீவ் என்ன கூட ஒரு 2 months 3 months எடுத்துக்கோ, இல்லை சேலரி இன்க்ரீஸ் பண்ணி தரதுனா கூட நான் தரேன், நீ இங்கேயே ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்றான். இல்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஊருக்கு இப்பவே கிளம்பணும் அப்படின்னு ராஜி சொல்றா. அடுத்த சீன் மும்பையில் ஸ்ரீகாந்தும் சுச்சியும் சுச்சியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நைட்டு டின்னர் சாப்பிட ஹோட்டல் வந்திருக்காங்க. ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கும்போது சுஜி ஸ்ரீகாந்த் கிட்ட சொல்கிறா, நான் ஒர்க் ஜாயின் பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறா. அரவிந்தோட ஆஃபீஸா அப்படின்னு ஸ்ரீகாந்த் கேட்குறான். அது அரவிந்தோட ஆஃபீஸ் இல்லை, அரவிந்த் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் அப்படின்னு சுஜி சொல்கிறா. ஐ நீட் அ சம் பிரேக் ஃப்ரம் அவர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சுஜி சொல்கிறா. இதை கேட்ட உடனே ஸ்ரீகாந்த் செம்மையாக கடுப்பாகி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பற்றியே யோசிச்சுட்டு ஆஃபீஸில் ரொம்ப சேடாக ஸ்ரீகாந்த் உட்காந்துட்டு இருக்கான். ஸ்ரீகாந்தோட பாஸ் கூப்பிட்டு கேட்குறாரு, ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொல்லி 5 hours ஆச்சு, இன்னும் எந்த ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு. ஸ்ரீகாந்த், எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு.
என்னை இப்பவே கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கிளம்பிடுறாரு. ஸ்ரீகாந்த் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போறாரு. திரும்ப பாஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீகாந்த் செம்மையா கடுப்பாகி பாஸை அடிச்சுட்டு நான் ஜாப்பை குவிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஸ்ரீகாந்த் அவரோட டீம் லீடர் குல்கர்ணிக்கு கால் பண்ணி நான் உளவுத்துறையில திரும்ப ஜாயின் பண்றேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அடுத்து ராஜியோட மேனேஜர் ராஜி கிட்ட நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், என் காருக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். மேனேஜரும் ராஜியும் கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. 2-3 மந்த்ஸ் முன்னாடி போலீஸ் வந்து நம்ம ஒர்க்கர்ஸோட ரெஜிஸ்டர் எல்லாம் செக் பண்ணாங்க. பட் நான் அவங்ககிட்ட உன்னை பத்தி எந்த டீட்டெயில்ஸுமே சொல்லலை, ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜி அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்றான். நான் உங்ககிட்ட பெருசாலாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, என் ஒய்ஃப் வேற வீட்டில் இல்லை, நைட் என்ன டின்னருக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்றான். அந்த அன்னைக்கு நைட்டு ராஜி வீட்டுக்கு மேனேஜர் சாப்பிட போறான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ராஜி கிட்ட கேட்குறான், நீ ஜாஃப்னால் ஏதாவது பெருசாக தப்பு பண்ணிட்டு வந்துட்டியா என்ன, போலீஸ்ன்னு சொன்ன உடனேயும் முகமெல்லாம் மாறுது அப்படின்னு கேட்குறான். ராஜி எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்கா. நான் உங்ககிட்ட பெருசாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன், எல்லாமே உன்னோட சம்மதத்தோட தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேனேஜர் அவளை ஹக் பண்ண போகிறான். ராஜி அதுக்கும் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அவன் ராஜியை உடனே அடிக்க ஆரம்பிச்சிடறான். ராஜி திரும்ப அவனை அடிச்சே கொண்டுடுறா. எபிசோட் 4 ஸ்டார்டிங்லேயே செல்வா ராஜியை பாராட்டிட்டு இருப்பாரு. எதுக்காகனா ராஜி 6 மந்த்ஸ்லேயே ஹெலிகாப்டர் ஓட்ட நல்லா கத்துக்கிட்டு இருந்திருப்பா. இப்போ நீ ஒரு பர்சனை பார்க்க தயாராயிட்ட, நான் அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு செல்வா பாஸ்கரனை பார்க்க ராஜியை கூட்டிட்டு வராரு. பாஸ்கரன் ராஜிக்கு அவங்க டீமோட பேட்சை குத்தி விடுறாரு. இது பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். ராஜி ஆல்ரெடி கொலை பண்ணின அவ மேனேஜர் நந்தாவை பீஸ் பீஸா கட் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து ஸ்ரீகாந்த் மும்பைல இருந்து சென்னை வந்து டாஸ்க் டீமோட சேர்ந்து அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாரு. மேனேஜர் நந்தாவோட ஒய்ஃப் அவர் ஹஸ்பண்ட் 2 டேஸா வரல அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் அவர் ஒர்க் பண்ற ஸ்பின்னிங் மில்லுக்கு வந்து அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி ராஜி கிட்டயும் விசாரிக்கிறாங்க. ராஜி என்ன சொல்றான்னா, நந்தா சார் ரொம்ப நல்லவர், எல்லாருக்கிட்டயுமே நல்ல விதமா தான் நடந்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். மத்த ஒர்க்கர்ஸும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. அடுத்து ராஜி செல்வாவை மீட் பண்றதுக்காக ஹார்பருக்கு போறா. அவங்க டீம்ல ஒர்க் பண்றதுக்காக அனுப்பி வச்சவங்க தான் சாஜித். சாஜித், செல்வா, ராஜி மத்த அவங்க டீம்ல இருக்க 2 பேரும் சேர்ந்து இந்த மிஷனை எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி ஹார்பர்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாஜி அங்கிருந்து கிளம்பி வந்து செல்வாவை மீட் பண்ணி மிஷன் பத்தி பேசுறாங்க. பாஸ்கரன் அனுப்பி வச்சதா சொன்னது யாருன்னா சாஜித். சாஜித்தும் அவங்க டீம் கூட சேர்ந்து மிஷன் பத்தி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீகாந்தோட பொண்ணு திருத்தி அவ பாய் ஃப்ரெண்ட் கல்யாணுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா. பட் கல்யாண் பேசவே இல்லை, அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா. அவ திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறதுனால இவன் கால் பண்ணி என்ன அப்படின்னு கேட்கறான். ஏன் நான் அவாய்ட் பண்றேன்னு திருத்தி கேட்கறா. இல்ல, எங்க அப்பாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவர் என்னோட போன்லாம் எடுத்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு, என்னோட மெசேஜ் கால்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டே இருக்காரு, என்னோட மெயில் பாஸ்வேர்ட் கூட அவருக்கு தெரியும், ஸோ அதனால நான் உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஜிடி கல்யாணம் மீட் பண்ணி பேசுறா. உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, நீ என்ன லவ் பண்ற இல்ல அப்படின்னு கேட்கறான். ஆமா, அவன் லவ் பண்றேன் அப்படின்னு அவனும் சொல்றான். இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் நம்ம மேஜர் ஆயிடுவோம், நம்மளோட லைஃபை நம்ம தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜிடி சொல்லிட்டு இருக்கா. ராஜி அவ மேனேஜர் நந்தாவை கொலை பண்ணி பீஸ் பீஸா கட் பண்ணி ஒரு பேக்ல போட்டு வச்சிருக்கா. அந்த பேக் எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற ஒரு பள்ளத்துல தூக்கி போட்டுறா. ராஜி ஒர்க் பண்ற ஸ்பின்னிங் மில்ல இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு லேடி போலீஸ் கிட்ட சொல்றாங்க, மேனேஜர் நந்தாக்கு ராஜியை ரொம்ப பிடிக்கும், அவங்க 2 பேரும் கார்ல பேசிட்டு இருந்தாங்க, நான் கூட அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ போ அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு ராஜியை தேடி அவங்க அட்ரஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. பட் ராஜி தப்பான அட்ரஸ் தான் கொடுத்துருக்கான். அந்த அட்ரஸ்ல அவ இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே லாஸ்டா ராஜி பேசின போன் கால ட்ரேஸ் பண்ணி அவளுடைய பிளேஸ் எங்க, அவங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அங்க போய் பார்க்கும்போது ராஜி அந்த வீட்டுல இருக்கா. போலீஸ் ராஜி கிட்ட விசாரிக்கும் போது அவ என்ன சொல்றானா, அவ மேனேஜர் அவகிட்ட தப்பா நடந்துகிட்டத பத்தி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ராஜி என்ன சொல்றான்னா, அவ மேனேஜருக்கு இதே மாதிரி நிறைய இல்லீகல் அஃபேர் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருக்கா. நீ டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் வந்து கையெழுத்து போட்டு போகணும், எங்கேயும் போக கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. போலீஸ்க்கு ஒரு போன் கால் வருது. ஆதம் பக்கத்துல ஒரு டெட் பாடி இருக்கிறதா சொல்றாங்க. நந்தாவோட ஒய்ஃபை கூப்பிட்டு அந்த டெட் பாடி நந்தாவோடதா அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. நந்தாவோட ஒய்ஃபும் அது நந்தா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த டெட் பாடிஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்மெல் வரும். அது என்ன ஸ்மெல்லுன்னு போலீஸ் டாக்டர் கிட்ட கேட்பாங்க. இந்த கெமிக்கல் நேம் ஃபார்மலின், இது டெட் பாடியில இருந்து ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அதே ஸ்மெல் தான் ராஜியோட வீட்டில் இருந்ததும் போலீஸ்க்கு ஞாபகம் வருது. உடனே ராஜியோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. பட் அங்க ராஜி இல்ல. ரிப்பிள்ஸோட அட்ரஸ் எல்லாம் தேடிட்டு இருக்க ஸ்ரீகாந்தும் ஜேகேயும் அதே வீட்டுல இருக்காங்க. ராஜி வீட்டுல ஜேகேவையும் ஸ்ரீகாந்தையும் பார்த்த போலீஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவங்க தான் கிரிமினல்ஸ் அப்படின்னு நினைச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சிடறாங்க. போலீஸ் அவங்க கிட்ட கேக்குறாங்க, எதுக்காக 2 பேரும் சேர்ந்து நந்தாவை கொலை பண்ணீங்க அப்படின்னு. ஆனா இவங்க சொல்றாங்க, நாங்க வந்து ஒரு இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்கோம், நாங்க வந்து இது கொலை பண்ணல, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் அதை நம்பவே இல்லை. ஸ்ரீகாந்த் ஒரு போன் கால் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் கிட்ட கேட்பாங்க. ஆனா போலீஸ் வந்து அந்த போனை வாங்கி தண்ணியில போட்டுருவாங்க. அடுத்த நாள் காலையில சென்னை இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உண்மையை சொல்லி ஸ்ரீகாந்தையும் ஜேகேவையும் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் ஸ்ரீகாந்த் சொல்றாரு, அது ஒரு ரிப்பல்லோட ஹோம், அந்த வீட்டுல இருந்தவங்களை தான் நாங்க பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.
அப்போதான் போலீஸ் உமையால் அந்த வீட்டில் இருந்தது இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ராஜியோட டீட்டெயில்ஸை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் உமையால் ஸ்ரீகாந்தை மீட் பண்ணி மேனேஜர் நந்தாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவர்கிட்ட கொடுத்துட்டு நானும் உங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு ஸ்ரீகாந்த் சொல்லிடுறாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ராஜியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. ஸ்ரீகாந்த் ஆஃபீஸ் முடிச்சு ரூமுக்கு போயிட்டு இருக்கிற வழியில் அவரோட பையனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. பேசிட்டு இருக்கும்போது அம்மா எங்கன்னு ஸ்ரீகாந்த் கேட்குறாரு. அம்மா ஒர்க் கிளம்பிட்டாங்களே காலையிலேயே அப்படின்னு அவங்க பையன் சொல்கிறான். எப்போ உங்கள் அம்மா ஒர்க்கில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு ஸ்ரீகாந்த் கேட்குறாரு. அம்மா நீங்கள் வீட்டிலிருந்து கிளம்புனா அடுத்த நாளே ஒர்க் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க பையன் சொல்கிறான். ஏன் இவ்வளோ நாளே எங்களுக்கு கால் பண்ணவே இல்லை, எங்களை மறந்துட்டீங்களா அப்படின்னு ஸ்ரீகாந்தோட பையன் கேட்குறான். இங்கே சென்னையில் கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதனால தான் கூப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீயும் திருதியும் பத்திரமா இருங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஸ்ரீகாந்த் கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மிஸ் பாசுவோட பிஏ சாம் பிட் தீபனுக்கு கால் பண்ணி பாஸ்கரன் யாருக்கும் தெரியாமல் ஏதோ மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதை இப்பவே தடுத்து நிறுத்துங்க இல்லைனா தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாஸ்கரன் இப்போ இயக்கத்திலேயே இல்லை, பாஸ்கரனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு தீபன் சொல்றாரு. தீபன் பாஸ்கரனை பார்க்கறதுக்காக பாஸ்கரனோட வீட்டுக்கு போயிருக்காரு. பாஸ்கரன் அப்போ மீன் சமைச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுறாங்க. தீபன் பாஸ்கரன் கிட்ட கேட்கிறாரு, நீங்க ஏதாவது பண்றீங்களா, நீங்க எந்த இதுவும் இப்போதைக்கு பண்ண வேணாம், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பாஸ்கரன் சொல்றாரு, ஆமா நீ தான் இப்ப பொறுப்புல இருக்க, நீ தான் எல்லா விஷயத்தையுமே கரெக்டா பண்ணணும், நீயே பண்ணு அப்படின்னு சொல்றாரு. நான் என் வேலையை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாஸ்கரன் சொல்றாரு. பாஸ்கரன் இப்படி சொன்ன உடனேயும் தீபன் கண்டிப்பா பாஸ்கரன் ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் அவருக்கு கிரியேட் ஆயிடுது. உடனே சாம்பிட்டுக்கு கால் பண்ணி, ஆமா பாஸ்கரன் ஏதோ மிஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு, நீங்க வந்து அவரை ஒரு கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன் சுச்சியோட ஆஃபீஸில். சுச்சியையும் அவரோட ஃப்ரெண்ட் அரவிந்தையும் லண்டனுக்கு ஒரு மீட்டிங்காக அனுப்பணும் அப்படின்னு சிஇஓ சொல்றாரு. அடுத்து சாஜித்தும் ராஜியும் வீராரண்யம்ல இருக்கிற பாயிண்ட் பெட்ரோ அப்படின்ற பிளேஸுக்கு போறாங்க. அங்க எதுக்காக போறாங்கன்னா, அங்கதான் அவங்களுக்கு தேவையான வெடிமருந்து எல்லாமே அவங்க ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீகாந்தும் அவங்க டீமும் வீராரண்யம்க்கு கிளம்புறாங்க. சமீர் பாஸ்கரனுக்கு கால் பண்ணி, இந்தியன் டீம் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி விசா பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பாஸ்கரனும் லண்டன்ல அவர் இருந்த வீட்டுல இருந்து கிளம்பிடுறாரு. சாஜித்தும் ராஜியும் பாயிண்ட் பெட்ரோக்கு போகும்போது அவங்க கூட ஒரு ஸ்மக்லர் ஜப்ராஜ் அப்படின்றவனும் கூட போறாங்க. சாஜித்தும் ராஜியும் அங்க இருக்கிற வெடிமருந்தை தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஸ்ரீலங்கன் சோல்ஜர்ஸ் அங்க வந்துடுறாங்க. சாஜித்தும் ராஜியும் சேர்ந்து அந்த சோல்ஜர்ஸை கொன்னுடுறாங்க. இதை பார்த்து ஜப்ராஜ், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா, ஸ்ரீலங்கன் சோல்ஜர்ஸே கொன்னுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராஜியும் சாஜித்தும் ஜப்ராஜா அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து வெடிமருந்து எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸ்ரீகாந்த் ஜேகே உமையால் அவங்க டீம் எல்லாம் சேர்ந்து ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ செல்லம் ஸ்ரீகாந்த் பக்கம் வராரு. ஸ்ரீகாந்த் செல்லம் கிட்ட கேக்குறாரு, 52 என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, அதுல ஏதாவது சீக்ரெட் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. செல்லம் சொல்றாரு, 52 வீராரண்யம், அங்க வந்து ஜப்ராஜ் அப்படின்ற ஒரு ஸ்மக்லர் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராஜி செல்வம் சாஜித் மூணு பேரும் கார்ல ஜப்ராஜோட வீட்டுக்கு வராங்க. கார் விட்டு இறங்கி ராஜி மட்டும் ஜப்ராஜோட வீட்டுக்குள்ள போக போறா. அவ அங்க போகும்போது அவளுக்கு முன்னாடியே அங்க ஸ்ரீகாந்தும் அவங்க டீமும் ஜப்ராஜோட வீட்டுல ஜப்ராஜோட வைஃப் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க அங்க இருக்கிறத பார்த்த உடனேயும் ராஜி அங்க இருந்து தப்பிச்சு வர பாக்குறா. அதுக்குள்ள உமையால் அவளை பார்த்த உடனேயும் ராஜிய பிடிக்க போறாங்க. ராஜி உமையால அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறா. இவங்க எல்லாருமே சேர்ந்து ராஜிய துரத்துறாங்க. கடைசியா ராஜிய அவங்க பிடிச்சிடுறாங்க. இவங்க கஸ்டடிக்குள்ளேயும் கொண்டு வந்துடுறாங்க. ஆதனூர்ன்ற ஊர்ல தான் ஜப்ராஜ் இருக்கான். அவனோட போட்டோ எடுத்துட்டு அங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே அவனை பாத்துருக்கீங்களா அப்படின்னு ரெண்டு போலீஸ் போய் கேக்குறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே, இல்ல எனக்கு தெரியாது, நான் பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீகாந்தும் உமையாலும் சேர்ந்து ராஜி கிட்ட விசாரிக்கிறாங்க. உங்க கோட் 52 வீராரண்யம், இதை பத்தி எல்லாமே எங்களுக்கு தெரியும், உங்க மிஷன் எங்க நடக்க போகுதுன்னு சொல்லு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராஜி எதுவுமே சொல்லவே இல்லை, ரொம்ப அமைதியாவே இருக்கா. அதுக்கப்புறம் நீ ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த் கேட்டுட்டே இருக்கும்போது ராஜி அவளோட பாஸ்ட் லைஃப் பத்தி சொல்றா. சொல்லிட்டு, என்னால இது வரைக்கும் தான் சொல்ல முடியும், இதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. நீங்க என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, நீங்க என்ன என்ன பண்ணாலும் நான் மிஷனை பத்தி சொல்லவே மாட்டேன் அப்படின்னு ராஜி சொல்லிடுறா. ஸ்ரீகாந்த் டென்ஷன் ஆகி வெளியே வந்து சிகரெட் அடிச்சுட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு, அங்க ஒருத்தர் கூட இல்ல. ஜெபராஜை பத்தி விசாரிக்க போன ஜேகேவையும் முத்துவையும் ஸ்ரீகாந்த் கால் பண்ணி ரிட்டர்ன் போலீஸ் ஸ்டேஷன்கே வர சொல்லிடுறாரு. ஏன் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இங்க ஏதோ நடக்க போகுது, நீங்க சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்றான் ஸ்ரீகாந்த். சடனா அந்த ஊர்ல இருந்த 20-30 பேர் துப்பாக்கியோட போலீஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவங்க எல்லாருமே உள்ள போய் போலீஸ் ஸ்டேஷனை லாக் பண்ணிக்கிறாங்க. மாத்தி மாத்தி கன் ஷூட் நடக்குது, நிறைய பேர் அதுல இறந்துடுறாங்க. ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ராஜியை கூப்பிட்டு சாஜித் வெளியே தப்பிச்சு வரும்போது ராஜியையும் சுட்டுடுறாங்க. அந்த ஷூட்டிங்ல நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் இறந்துடுறாங்க. ஸ்ரீகாந்த் கூட ஒர்க் பண்ண இன்டெலிஜென்ட் ஆபீசரான மிலாண்டும் இறந்துடுறாரு.
செல்வாவும் சாஜித்தும் அங்கிருந்து ராஜியை கூப்பிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் சாஜித் சமீருக்கு கால் பண்ணி இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி இது எல்லாத்துக்குமே காரணம் ஸ்ரீகாந்த் தான், அவன் தான் ராஜியை ஷூட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஸ்ரீகாந்த் அங்கேயும் வந்துட்டானா அப்படின்னு சமீர் சொல்றான். அவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சாஜித் சொல்லிட்டு போனை வச்சிடறான். அடுத்து சாஜித் கல்யாணுக்கு கால் பண்ணி நீ அந்த ஸ்ரீகாந்தோட பொண்ணு கூட இன்னும் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறான். கல்யாண் சொல்றான், இல்ல இல்ல நான் அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நான் அவ கூட பேசுறது இல்ல அப்படின்னு சொல்றான். கல்யாண் கூட அவங்க டீம்ல இருக்கிறவன் போனை வாங்கி சொல்லிடுறான், இல்ல அவன் இன்னும் அந்த பொண்ணு கூட பேசிட்டு தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். கல்யாண் சொல்றான், இனிமே நான் சரி பண்ணிக்கிறேன், இனிமே பண்ண மாட்டேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சாரி கேக்குறான் சாஜித் கிட்ட. டீம்ல இருந்து ஒர்க் பண்ண நீ தயாரா இருக்கியா இல்லையான்னு சாஜித் கேக்குறான். இல்ல நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் அப்படின்னு கல்யாண் சொல்றான். அப்ப அந்த பொண்ணை நாளைக்கு நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சாஜித் சொல்லிட்டு போனை வச்சிடறான். கல்யாண் ஸ்ரீகாந்தோட பொண்ணு திருப்திக்கு நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு மெசேஜ் பண்றான். போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த ஷூட்டிங்ல ராஜிக்கு அடிபட்டுறது. செல்வா அவங்க கேங்லாம் சேர்ந்து ராஜிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குல்கர்ணி ஸ்ரீகாந்துக்கு கால் பண்ணி ஜப்ராஜ் வீரரண்யம்ல நடந்த அட்டாக்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீகாந்த் யோசிக்கிறான், ஜப்ராஜும் ராஜியும் வீரரண்யம்ல தான் இருந்தாங்க, அப்ப ஜப்ராஜ் இறந்தது கண்டிப்பா ராஜிக்கு தெரிஞ்சிருக்கும், அப்புறம் ஏன் ஜப்ராஜ் வீட்டுக்கு அவங்க போகணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஜப்ராஜ் வீட்டில் எது இருக்கு அதை எடுக்கிறதுக்காக தான் ராஜி அங்கே வந்திருக்கணும் அப்படின்னு கெஸ் பண்ணி ஸ்ரீகாந்தோட கேங் ஜப்ராஜோட வீட்டுக்கு போறாங்க. அங்கே தேடி பார்க்கும்போது பாம்பு பிளாஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா பொருளுமே அங்கே இருக்கு. அப்போ தான் அவங்க கெஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த மிஷனில் அவங்க பாம்பு பிளாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு. எப்படியாவது இந்த மிஷனை ஸ்டாப் பண்ணியே ஆகணும்னு தீபன் பாஸ்கரனை தேடுறதுக்காக ஒருத்தர்கிட்ட சொல்லி இவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி பாஸ்கரனோட போட்டோவையும் கொடுக்குறாங்க. தீபன் சமீர் கிட்ட பாஸ்கரன் பத்தி ஏதாவது தெரியுமா, எங்க இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அவரு கூட கான்டாக்ட்லயே இல்ல அப்படின்னு சமீர் சொல்லிடுறான். ராஜிக்கு ரொம்ப உடம்பு முடியாம ரொம்ப ஃபீவரா இருக்கு. அப்ப சாஜித் தான் அவ கூட இருந்து அவளை டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறான். திருதி கல்யாண் கூட போகிறதுக்காக ரெடி ஆகி வீட்டுல இருந்து கிளம்புறா. சுச்சி திருதி கிட்ட எங்க போற அப்படின்னு விசாரிக்கிறா. என்னோட இஷ்டம், நான் எங்க வேணா போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருதி அங்கிருந்து கிளம்பிடுறா. சாம் பீட் மிஸ் பாசு கிட்ட சொல்றான், மீட்டிங்கை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் பாசு வந்து இல்லை முடியவே முடியாது, கண்டிப்பாக நான் ஃபிக்ஸ் பண்ண டேட்ல மீட்டிங் நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாஜித் ராஜி கூட பேசிட்டு இருக்கான், உன்ன மாதிரி ஒரு போராளியை நான் பார்த்ததே கிடையாது, உன் கூட ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன், நான் நாளைக்கு என்னோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் மும்பை கிளம்ப போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ராஜி கிட்ட பேசி முடிச்சுட்டு சாஜித் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஜித்தி கல்யாண் கூட தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி அவர் ஃப்ரெண்டு மகிமாக்கு கால் பண்ணி, எங்க அம்மா கால் பண்ணா நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு கிளம்பி போயிடுறா. நைட் 8:00 ஆகியும் திருதி வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு சுச்சி கால் பண்ணி கேக்குறா. மகிமா கூட தான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. நைட் 10:00 ஆயிடுது. அதுக்கப்புறம் திருதி வீட்டுக்கு வரவேல திரும்ப மகிமாக்கு கால் பண்ணி சுச்சி கேக்குறா. அதுக்கப்புறமா தான் மகிமா சுச்சி கிட்ட திருதியோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி சொல்றா. திருதிக்கு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு ஷாக் ஆகி சுச்சி கேக்குறா. ஆமா பாய் ஃப்ரெண்ட் கல்யாண் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீட்டெயில்ஸ் எல்லாம் மகிமா சொல்றா. சுச்சி உடனே ஸ்ரீகாந்துக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றா. ஸ்ரீகாந்த் திருத்தியோட போனை ட்ராக் பண்ணும்போது அது ஏதோ ஒரு ட்ரெயின்ல இருக்கிற மாதிரி காட்டுது. ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறமா தான் கெஸ் பண்றான், இது ஒரு கிட்னாப்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவளுடைய போனை ட்ராக் பண்ணிட்டே இருக்கான். பட் அது இன்னுமே வந்து ட்ரெயின்லயே மட்டும் தான் காட்டிட்டு இருக்கு. கல்யாண் திருத்திய கூட்டிட்டு வந்து அவனோட வீட்டுல சங்கிலியால கட்டி அடைச்சு வச்சிடறான். கல்யாண் கூட அவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தன் திருத்திய அடிச்சு வீடியோ எடுத்து அதை ஸ்ரீகாந்துக்கு சென்ட் பண்றான். ஜேகேவும் முத்துவும் ராஜியோட டீம் எங்க இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போறாங்க. பட் அங்க வெளியே இருக்கிற வாட்ச்மேன் மாதிரி இருக்கிற அவங்க டீம்ல இருக்கவன் வந்து இல்ல சார் இங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். ஜேகே அவங்க பாம்பு பிளாஸ்ட் பண்றதுக்காக அங்க வச்சிருக்க பொருள் எல்லாம் பாத்துடுறான். உடனே ராஜியோட டீம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. முத்துவும் ஜேகேவும் அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. பட் ராஜியோட டீம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்கள ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. முத்து அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. பட் ஜேகே அங்கேயே பதுங்கி இருக்காரு. ராஜியோட டீம் உள்ள போனதுக்கு அப்புறமா ஜேகே அங்கிருந்து கிளம்பும் போது கரெக்டா ராஜி ஜேகேவை பார்த்து சுட்டுறா. சாஜித் கல்யாணுக்கு கால் பண்ணி திருத்தியா அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாத்தணும், நீ போன்லாம் சார்ஜ் போட்டு பக்காவா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கல்யாண் திருத்திக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அப்ப வந்து திருத்தி பேசுறா, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா, நீயும் என்ன எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும், நீ என்ன விட்டுரு பிளீஸ், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கெஞ்சிரா. கையில இருக்க லாக்கை மட்டும் அன்லாக் பண்ணிவிடு பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லி திருத்தி கெஞ்சிரா. கல்யாண் திருத்தி கையில இருந்த லாக்கை அன்லாக் பண்ணிடுறான். நான் இங்கிருந்து போகணும் என்னை விட்டுரு அப்படின்னு திருத்தி கல்யாண் கிட்ட கெஞ்சிரா. பட் கல்யாண் வந்து இல்ல உன்னை இங்கிருந்து விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். திருத்தி அங்கிருந்து ஒரு கண்ணாடி பீஸ் எடுத்து கல்யாணோட கழுத்திலேயே குத்தி கொன்னுடுறா. கொன்னுட்டு அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு பார்க்கும்போது கரெக்டா சாஜித் உள்ள வந்துடுறான். சாஜித் வந்து திரும்ப திருத்திய ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிடறான். ஸ்ரீகாந்தோட டீம் திருத்தி இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஷூட் நடக்குது. அந்த ஷூட்ல சாஜித் இறந்துடுறான். ஸ்ரீகாந்த் திருத்திய காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ராஜியோட டீம் அங்கிருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இருக்க அந்த ட்ரக்ல அவங்களோட பிளைனையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க.
இப்போ பாஸ்கரன் செல்வாக்கு கால் பண்ணி இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க விஷயம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. சில ஆட்களை நான் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு அனுப்புகிறேன், அதோட நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே போய் நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி பாஸ்கரன் அவரோட ஃப்ரெண்டு ஒரு இடத்த சொல்கிறாரு. அதே மாதிரி ராஜி செல்வா அவங்க கேங்கெல்லாம் அந்த இடத்துக்கு போய் ஆல்ரெடி ஸ்பேர் பார்ட்ஸாக இருந்த அந்த பிளைனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் ஜேகேவோட மொபைல் சிக்னல் கிடைக்குது. அந்த சிக்னல் எங்கே காட்டுதோ அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஜேகே இருக்காரு. ஜேகே மயக்கமான நிலையில் இருக்காரு, ஹார்ட் பீட் ரொம்ப லோவாக தான் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. உடனே டக்குனு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சேர்த்துடுறாங்க. ஜேகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. இப்போ எந்த வேலையும் செய்யக்கூடாது, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்னு ஜேகேவும் பெட் ரெஸ்டில் இருக்காரு. தீபன் பாஸ்கரனை தேட சொல்லி ஒருத்தர்கிட்ட ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பாஸ்கரன் வந்து கிடச்சாச்சு, பாஸ்கரனோட அட்ரஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. தீபன் லண்டன் போலீஸோட சேர்ந்து பாஸ்கரனை அங்கே போய் பார்க்க போகிறாரு. பாஸ்கரனை மீட் பண்ணி உங்கள் மிஷன் பற்றி சொல்லுங்கள், எப்போ நடக்க போகுது, எந்த இடத்துல பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. மிஷனை வந்து நீ இப்போவே ஸ்டாப் பண்ணணும், தயவு செஞ்சு நீ என்ன நடக்குதுன்னு சொல்லு அப்படின்னு தீபன் கேட்குறாரு. தீபன் பாஸ்கரன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் நானும் ஒரே விஷயத்தை தான் பண்ண போகிறோம், ஆனால் நீ எல்லாத்தையுமே சீக்கிரமாக பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிற, அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தீபன் சொல்கிறாரு. நீயும் நானும் ஒன்றும் இல்லை, வேற வேற, நீ அரசியல்வாதி, நான் போராளி அப்படின்னு சொல்கிறாரு. மாவீரனுக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயில் வச்சிருந்த சைனட்டை சாப்பிட்டு அவர் இறந்துடுறாரு. குல்கர்ணி ஸ்ரீகாந்துக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பாஸ்கரன் இறந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. சென்னையில் இருக்கிற எல்லா செக் போஸ்ட்லேயும் ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஏரியாலையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ரீகாந்த் செல்லம்க்கு கால் பண்ணி ராஜியோட கேங் பெங்களூரில் இருக்கிற ஹைவே ரோட்டில் தான் போயிருக்காங்க, அந்த ட்ரக்கில் தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செல்லம் என்ன சொல்கிறாருன்னா, பெங்களூர் ஹைவே போகிற வழியில் தான் பாஸ்கரனோட ஃப்ரெண்டோட ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த லேண்டில் தான் வந்து மேபி அவங்க இருக்கலாம், நீங்கள் போய் அங்கே பாருங்க அப்படின்னு செல்லம் சொல்கிறாரு. ஸ்ரீகாந்த் முத்து அவங்க டீம்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி அவங்க போன உடனே அந்த இடத்துல ஷூட் நடக்குது. அங்கே நடந்த ஷூட்டில் செல்வம் இறந்துடுறாரு, அவங்க டீம்ல இருந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க. ராஜி அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி வந்து பிளைனை மூவ் பண்ணிட்டு இருக்கா. பிஎம் பாசு வீட்டிலிருந்து கிளம்பி மீட்டிங்க்கு ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீகாந்தும் முத்துவும் ராஜியோட பிளைனை ஃபாலோ பண்ணி காரில் போயிட்டு இருக்காங்க. அந்த பிளைனுக்கு பக்கத்தில் போன உடனே அவங்க ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க, ராஜியும் திரும்ப ஷூட் பண்ணுறா. லாஸ்டாக அவள் பிளைனுக்கு முன்னாடி கொண்டு போய் அவங்க காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. ராஜி பிளைனில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி ஃப்ளை பண்ணுறா. கொஞ்சம் தூரம் ஃப்ளை ஆனதுக்கப்புறமா ராஜியோட ஃப்ளைட் பிளாஸ்ட் ஆகிடுது, ராஜி இறந்துடுறா. அதுக்கப்புறமா ஸ்ரீகாந்தோட டீம் அங்கிருந்து கிளம்பி மிஸ் பாசுவை பார்க்க போகிறாங்க. பிஎம் பாசு இன்டெலிஜென்ட் டீமில் இருக்கிற எல்லாருக்குமே சர்டிஃபிகேட்ஸ் மெடல்ஸ்லாம் கொடுத்து பாராட்டுறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா கொரோனா இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிறத பற்றி நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி த ஃபேமிலி மேன் 3 கொரோனா இஷ்யூ பேஸ் பண்ணனதாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் லீவ் பண்ணுங்கள்.